திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பில் உணவு வணிகர்கள் மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினருக்கு பான் மசாலா, குட்கா, நிக்கோட்டின் கலந்த புகையிலை பொருட்களான பான்பராக், ஹான்ஸ் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் வர்த்தக சங்க நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட அதிகாரி மருத்துவர் சௌமியா கலந்து கொண்டு பேசினார். அப்போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் காலாவதியான பொருட்கள் கடைகளில் வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தால் 100,000 அபராதம் விதிக்கப்படும் என வணிகர்கள், வர்த்தகர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்டோரிடம் அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட அதிகாரி சௌமியா கூறுகையில், தமிழகத்தில் குட்கா தொழிற்சாலைகளை மூட வழக்கு போடப்பட்டுள்ளது. ஒரு முறை இரண்டு முறை கடைகளில் விற்று பிடிபட்டால் வழக்கு பதியப்படும். நடவடிக்கை மீறினால் கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். பள்ளிக்கூடம், கோவில் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் இடங்களில் புகையிலை பொருட்களை விற்கக்கூடாது. அதேபோல் திருவாரூர் முதல்வர் மாவட்டம் என்பதால் குட்கா, நிக்கோட்டின் கலந்த புகையிலை, பான்பராக், ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்காமல் பாதுகாத்து மாநிலத்திலேயே முதன்மை மாவட்டமாக திருவாரூர் மாவட்டத்தை கொண்டு வர அதிகாரிகளுக்கு வணிகர்கள் உதவி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். அது நம்ம கேஸ் போட்டிருக்கோம். இப்ப சீல் வச்சா அவங்க கடையை நடத்த முடியாது இல்லையா? அந்த அது கேஸ் போட்டிருக்கோம், அது வேற விஷயம். இப்ப நம்ம லோக்கல்ல பக்கத்துல இருக்கிறவங்க வந்து இப்ப நமக்கு தெரிஞ்சு விக்கிறாங்க. ஒரு தடவை பிடிச்சோம், ரெண்டு தடவை பிடிச்சோம், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணோம், திருப்பி விட்டா கடையை நடத்த முடியாது இல்லையா? அவங்க எல்லாம் கேன்சல் ஆயிடும், லைசன்ஸ், ஆர்சி எல்லாம் கடைக்கு நாங்க சீல் வச்சிருவோம். அவங்க பொழப்ப பார்க்கணும் இல்லையா முதல்ல? ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி திருவாரூரை நம்பர் ஒன் டிஸ்ட்ரிக்டா கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணோம் எல்லா வகையிலையும். நம்ம விதவிதமாக ஸ்கூலுக்கு, அங்கன்வாடி, ஸ்கூல், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் காலேஜில் இருக்க கேன்டீனு சுற்றி, பஸ் ஸ்டாண்டை சுற்றி, கோயில் சுற்றி, எங்கெங்கே அந்த மார்க்கெட் இருக்குது அந்த ஏரியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக நல்லா ஆக்கப்போம். சென்னையை சொல்கிறாங்கள்ல 2.0, அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர் தான். சின்ன ஊருக்கு நம்மளால் முடிஞ்சது இந்த பீரியடில் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கும். இது முதல்வர் மாவட்டம். ஸ்டாலின் சார் வந்த அன்னைக்கு கூட நான் தான் போய் சாம்பிள் எடுத்தேன், அவங்க வீட்டிலலாம் இருந்தேன் நான் அன்னைக்கு. ஸோ அவங்க மாவட்டத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டாந்துருவோம் சீக்கிரம். அவங்க சொந்த மாவட்டம், ஸோ ஃபஸ்ட்டு மாவட்டமாக வர்றதுக்கு எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.